இந்த வருஷம் ஐபிஎல்ல நான் சரியா விளையாடலன்னு சொல்லி என்னை தூக்கிட்டு கேப்டனா வேற ஒருத்தரை போட்டீங்க. அது மட்டும் இல்லாம பிளேயிங் லெவன்ல இருந்தே என்னை தூக்குனீங்க. இதே யுஏஇல என் நாட்டுக்காக நான் ஆடி காட்டுறேன் அப்படின்னு சொல்லி டேவிட் வார்னர் தன்னோட பிறந்தநாள்லாம் முடிச்சுட்டு வந்து வேற லெவல்ல ஒரு கேம் ஆடி இருக்காரு. இது ஆஸ்திரேலிய ரசிகர்கள் மட்டும் இல்லாம ஒட்டுமொத்த வார்னர் ரசிகர்களையும் ரொம்பவும் சந்தோஷப்படுத்தி இருக்கு. T20 உலக கோப்பையோட 22வது மேட்ச்ல இன்னைக்கு ஆஸ்திரேலியாவும் ஸ்ரீலங்காவும் மோதினாங்க. ஆஸ்திரேலியா டீம் டாஸ் வின் பண்ணாங்க. எல்லா டீமும் பண்ற மாதிரியே இவங்களும் பவுலிங்கே சூஸ் பண்ணாங்க. ஸ்ரீலங்காவோட பேட்டிங் பொறுத்த அளவுக்கு நிசங்கா தொடக்கத்திலே அவுட் ஆனாலும் கூட குசில் பெரேராவும் அசலங்காவும் சூப்பரா விளையாண்டாங்க. குசில் பெரேராவை பொறுத்த அளவுக்கு 25 பந்துகளுக்கு 35 ரன்களும் அசலங்கா 27 பந்துகள்ல 35 ரன்களும் எடுத்தாங்க. அதற்கப்புறம் ராஜபக்சா 26 பந்துகள்ல 33 ரன்களும் கடைசியா கேப்டன் சனகா ஒரு டெஸ்ட் மேட்ச் ஆனாரு 19 பந்துகள 12 ரன்கள். இதனால ஸ்ரீலங்கா டீம் 20 ஓவர்கள் முடிவுல 154 ரன்கள் மட்டும்தான் எடுத்தாங்க, 6 விக்கெட் இழந்தாங்க. ஆஸ்திரேலியாவோட பவுலிங்க பொறுத்த அளவுக்கு மிச்சல் ஸ்டார்க் 2 விக்கெட்டும் கம்மின்ஸ் 2 விக்கெட்டும் ஆடம் ஜம்பா 2 விக்கெட்டும் எடுத்தாங்க. 155 ரன்கள் எடுத்தால் வெற்றி அப்படின்னு கலரானாங்க ஆஸ்திரேலியா அணி. தொடக்க ஆட்டக்காரர்களான டேவிட் வார்னரும் ஆரன் ஃபின்ச்சும் சூப்பரா விளையாண்டாங்க. 7 ஓவருக்கு 70 ரன்கள் அடிச்சாங்க. அதற்கப்புறம் ஆரன் ஃபின்ச் 23 பந்துகள்ல 37 ரன்கள் எடுத்திருக்கும் போது அவுட் ஆனாரு. ஃபார்ம்ல இருக்கக்கூடிய மேக்ஸ்வெல் 6 பந்துகள்ல 5 ரன்கள் எடுத்திருக்கும் போது அவுட் ஆனாரு. இருந்தாலும் ஒரு பக்கம் டேவிட் வார்னர் கிளாசிக்கான இன்னிங்ஸ் ஆட ஆரம்பிச்சாரு. டேவிட் வார்னரை பொறுத்தளவுக்கு 42 பந்துகள்ல 65 ரன்கள் எடுத்தாரு, அதுல 10 பவுண்டரிகள் எடுத்து அசத்தினாரு. கடைசியா ஸ்டீவன் ஸ்மித் 26 பந்துகள்ல 28 ரன்களும் ஸ்டோயினிஸ் 7 பந்துகள்ல 16 ரன்களும் எடுத்தாங்க. இதனால ஆஸ்திரேலிய அணி 17 ஓவர்கள்ல 155 ரன்கள் எடுத்தாங்க, 3 விக்கெட் மட்டும் இழந்தாங்க. இதனால 7 விக்கெட் வித்தியாசத்துல ஆஸ்திரேலிய அணி அபாரமா வின் பண்ணிட்டாங்க. டேவிட் வார்னர் செம்மையான ஒரு கம்பேக் கொடுத்திருக்காரு. டேவிட் வார்னரோட இன்னிங்ஸ் பத்தி நீங்க நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல நீங்களும் பதிவு பண்ணுங்க.